அவங்க அந்த தலைவர் உரையை படிச்சதை பார்த்துட்டு இருந்தேன் நான். கடைசியில் வந்து மீண்டும் செய்திகள் நாளை 7 மணிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் நான் என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும். ஸோ நீங்கள் சொல்லியிருக்கின் போது சந்தோஷம். நான் இது எப்படியே நான் எடுத்துக்கிறேன், நான் பாசிட்டிவாகவே பயங்கரமாக. அம்மு வந்து அடிக்கடி மாஸ் ஹீரோ மாஸ் ஹீரோன்னு சொல்லும்போது எனக்கு டவுட் வருது. அதுக்கப்புறம் தான் அது அது வரைக்கும் டவுட் இல்லை எனக்கு. நான் நிறைய நேரம்லாம் பேசல, கொஞ்ச நேரமே பேசிக்கிறேன், எனக்கு இதுவே போதும்னு நினைக்கிறேன் நான். மெடியில் இருக்கிற கலைப்புலியர் தானு சார், பிசி ஸ்ரீராம் சார், நண்பர் சிரீஷ் அண்ட் உமாதேவி அவர்களுக்கும், அண்ட் டைன்மன் பாபு சார், அண்ட் எங்கள் ஒருத்தப்பட வாலிபர் சங்க நிறுவனர் பொன்ராம் சார், அண்ட் இங்கே வந்திருக்கிற என்னுடைய சினிமா பத்திரிகையாளர் சங்கத்தை சேர்ந்த எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி இந்த அழகான விழாவில் என்னையும் கலந்துக்க வச்சதுக்கு, அண்ட் ஆராதனாக்கு கிஃப்ட் கொடுத்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் வாங்கிட்டு வந்த மாதிரியே கொண்டு போய் கொடுத்துருவேன் நான். கவிதா மேம் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், ஏன்னா ஒரு ஒரு சில வருஷங்கள் முன்னாடி நான் இந்த சினிமா பத்திரிகையாளர் சங்கத்தோட ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிட்டேன் நான். அப்போ இருந்ததை விட இப்போ இன்னும் வந்து பெரிய லெவலுக்கு மாறி இருக்கு இது. இது இவ்வளோ பேர் இதில் உறுப்பினர்களாக இருக்காங்கன்றது இது எதனுடைய அடையாளம்னா, இதன் மூலமாக இன்னும் நிறைய பேருக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறதான். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொன்னாங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்க சந்தோஷமாக இருந்தது. அதில் என்னால் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்க முடியும்னா இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டதாக தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் முதல் முறையாக இங்கே வந்து பெண் தலைவர் இருக்காங்கன்னு சொன்னாங்க, அதுவும் சந்தோஷம். கவிதா மேம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு, அண்ட் உங்களுடைய டீம் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் மேம். அவங்க அந்த தலைவர் உரையை படித்ததை பார்த்துட்டு இருந்தேன் நான். கடைசியில் வந்து மீண்டும் செய்திகள் நாளை 7 மணிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, பட் ரொம்ப அழகாக தெளிவாக படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க கேள்வி கேட்கும்போது இப்படி இல்லை, பயங்கரமாக இருக்கும், அதை நான் பயந்துட்டே இருப்பேன் நான். தேங்க்யூ மேம், உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இதில் என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு. அண்ட் இன்வைட்லேயே பார்த்தேன் மாஸ் ஹீரோ அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது நான் இன்வைட்டில் பார்க்கும்போது ஓகே, ரொம்ப அன்பாக போட்டிருக்காங்கன்னு நினச்சேன். அவங்க அம்மு வந்து அடிக்கடி மாஸ் ஹீரோ மாஸ் ஹீரோன்னு சொல்லும்போது எனக்கு டவுட் வருது. அதுக்கப்புறம் தான் அது வரைக்கும் டவுட் இல்லை எனக்கு. பட் ஃபைனலி இது நீங்கள் தான் டிசைட் பண்ணும் இல்லையா, மக்களும் பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் நான் என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும். ஸோ நீங்கள் சொல்லியிருக்கின் போது சந்தோஷம். நான் இது எப்படியே நான் எடுத்துக்கிறேன், நான் பாசிட்டிவாகவே பயங்கரமாக. தேங்க்யூ பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் சொல்கிற அந்த விஷயம்தான் முக்கியமான விஷயம்தான். எங்களால் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் பேச முடியாது. நாங்கள் மனசில் நினைக்கிற விஷயங்களையும், நாங்கள் படத்தில் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயங்களையும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்குற ஒரு பெரிய பொறுப்பை எடுத்துகிட்டு, அதில் வந்து படத்தை மட்டும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாமல் எங்களை மாதிரி எங்கேருந்தோ வர ஒவ்வொருத்தரையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறீங்க. அதே மாதிரி மக்கள் என்ன நினைக்கிறாங்க படத்தை பற்றி, இல்லை எங்களுடைய ஒர்க்கை பற்றி, இல்லை எங்களை பற்றி, இல்லை பொதுவாக இதை பற்றி அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஒரு 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 முக்கியமான அழகான ஒரு ஒரு பெரிய பாலத்தை வந்து நீங்கள் எங்களுக்கு மக்களுக்கு எங்களுக்கும் மக்களுக்கும் இல்லை சினிமாவில் நடிக்கிறவங்களுக்கு சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு நடுவில் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. ஸோ உங்களை ஒவ்வொருத்தரும் வந்து என்னுடைய நான் இன்னைக்கு இருக்கிற இந்த இடத்துல இதுக்கு காரணமாக ஒவ்வொருத்தரும் இருந்திருக்கீங்க, அதுக்கு இந்த இடத்துல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லாருமே இவ்வளோ ஒற்றுமையாக அழகாக ஒரு விழாவாக எடுத்து அதில் ஃபேமிலியோடு எல்லோரும் வந்து அதுக்கு ஒரு தீபாவளி மலர், தீபாவளி மலர்னும் போது இது அழகாக குட்டியாக பண்ணியிருக்கலாம். அதனுடைய குவாலிட்டியே ரொம்ப நல்லா இருந்தது நிச்சயமாக, அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். தீபாவளி மலர் அப்படின் போது இது நம்மளுடையது அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுறதுக்கு அளவுக்கு ஒரு குவாலிட்டியான விஷயம் அது. ஸோ இதை ஒவ்வொரு விஷயமா எடுத்து பார்க்கும்போது இது இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ ஒவ்வொரு முறையும் என்னால் இந்த மாதிரி கலந்துக்க முடிஞ்சதுன்னா நிச்சயமாக கலந்துக்குவேன். அண்ட் நான் நிறைய நேரம்லாம் பேசல, கொஞ்ச நேரமே பேசிக்கிறேன், எனக்கு இதுவே போதும்னு நினைக்கிறேன் நான். உங்களுக்கு நாங்கள் இந்த மாஸ் ஹீரோ அப்படின்ற பட்டம் வந்து பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு என்றைக்குமே நிரந்தரமாக உங்களுக்கு தரும்னு நம்ம தலைவர் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மக்களின் நாயகன், உங்களுக்கு இந்த மாஸ் ஹீரோ ரொம்ப பொருத்தமாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சிவா ஃபார் கமிங் ஹியர். ப்ளஸ் டூவில் மட்டும் நான் நினச்ச மார்க் அடையாமல் அடைஞ்சிருந்தேன்னா ஒருவேளை நான் மருத்துவத்துறைக்கு போயிருப்பேன். மார்க் கொஞ்சம் குறைவாக எடுத்துட்டேன், அதனால் உள்ள விடலை. ஔவையார் சொன்னது அறம் செய்ய விரும்பு. இது என்ன புதுசாக இருக்குது, அறம் செய்து பழகு. நம்மெல்லாம் வந்து பழக்க வழக்கத்துக்கு அடிமைகள். மதுவை குடித்து பழகுவது போல, புகை பிடித்து பழகுவது போல பழகிட்டால் நம்மளால் விட முடியாது. படம் பார்த்து பழகினாமே படத்தை விட முடியாது. அவர்களை உறுப்பு திருடர்களாக சித்தரிப்பது, ஏன்னா விருப்பம் இருந்தால் தான் செய்யவே முடியும். முதல்ல